ஏழை மருமகளின் பியூட்டி பார்லர். ராமபுரங்கிற ஊர்ல பிந்துங்கிறவ இருந்தா. அவளுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். பிந்துவோட ஹஸ்பண்ட் ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. பிந்துவுக்கு 7 வயசுல பையன் இருக்கான். புருஷன் போனதுக்கு அப்புறம் மாமியார் மாமனார பாத்துக்க வேண்டிய கடமை பிந்துக்கு வந்தது. பிந்து மாமியாரையும் மாமனாரையும் நல்லா பாத்துக்கிட்டான். அவளுக்கு கூட மருமகனா ரொம்ப பிடிக்கும். பிந்து வீடு வீடுக்கு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வந்தா. ஒரு நாள் அத்தை பிந்து கிட்ட வந்து, அம்மா மருமகளே, நான் தினந்தோறும் வந்து கேக்குறேன், எங்களுக்கு சோற போட்டுட்டு நீ தினமும் தண்ணிய குடிச்சிட்டு தூங்குறிய, இப்படி பண்றது நியாயமா? உடம்பு கெட்டு போயிடாதா? நாங்களே உன்னை நம்பிதானேமா இருக்கிறோம். உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்க எப்படி வாழ்வோம் சொல்லு. அந்த கடவுள் எவ்வளோ அநியாயத்தை எனக்கு பண்ணிட்டாரு. மலை மாதிரி இருந்த பையனை எடுத்துக்கிட்டாரு. அவன் மட்டும் இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க எனக்கு அம்மா அப்பாக்கும் மேலானவங்க. உங்களை பாத்துக்கிறது தான் என்னோட கடமையே. நீங்க தான் எனக்கு கடவுள். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிந்து அந்த இடத்த விட்டு போயிட்டான். பிந்து போனதுக்கு அப்புறமா மாமியார் யோசிச்சாங்க. ஒரு காலத்துல அவங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்தினாங்க. அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் காஸ்மெட்டிக் பொருட்கள்லாம் இருந்தது. அந்த பழைய பொருட்கள் எல்லாத்தையும் பீரோல இருந்து எடுத்து அத மருமக கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. மருமகளே, உனக்கு என்னால எதுவும் தர முடியாது, ஆனா ஒரு விஷயத்த கத்து தர முடியும். அந்த வித்தை ஒரு காலத்துல எனக்கு உபயோகமா இருந்தது, அது இப்ப உனக்கும் உபயோகமா இருக்கும். இது மூலமா நம்ம வாழ்க்கையும் நல்லா மாறும். அதுல இருந்து சில பிரஷ், சில மேக்கப் பொருட்களை எல்லாம் எடுத்து பிந்துவுக்கு எப்படி மேக்கப் போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்லயே பிந்து மேக்கப் போடுறதுக்கு நல்லா கத்துக்கிட்டா. தைரியமா வீட்லயே ஒரு சின்ன பியூட்டி பார்லர ஓபன் பண்ணினா. பார்லர ஓபன் பண்ணி உட்கார்ந்தாங்க. ஆனா யாருமே வரல. பிந்து மேல யாருக்குமே நம்பிக்கை வரல. பார்லர் கூட திண்ணையிலதான் இருந்தது. அத ரோட்ல போற வரவங்க பாத்துட்டே போனாங்க. ஆனா உள்ள யாருமே வரல. அது மட்டும் இல்லாம சில பேர் பார்த்து சிரிச்சிட்டு போவாங்க. ஒரு நாள் சடனா பிஎம்டபிள்யூ கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கினா. அவ பிந்துவோட பார்லருக்குள்ள வந்தா. கஸ்டமரை பார்த்து பிந்து எந்திரிச்சு நின்னா. அந்த பொண்ணு பிந்து கிட்ட இப்படி சொன்னா, நான் நிறைய பார்லருக்கு போயிருக்கேங்க, ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபையே கிடைச்சதில்ல. உங்களோட பார்லர் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கேன். உங்க கையால ஒரு தடவை மேக்கப் போட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. வேலை பிடிச்சிருந்தா உங்களை என்னால கோடீஸ்வரியா கூட ஆக்க முடியும் அப்படி சொல்லி அவங்க உள்ள போயி பிந்து கையால மேக்கப் போட்டுக்கிட்டாங்க. பிந்து அவ வேலைய காட்டினா. கொஞ்ச நேரத்திலேயே மேக்கப் எல்லாம் முடிஞ்சது. கண்ணாடியில தன்னை பார்த்த அந்த பொண்ணு பிந்துவ வந்து கட்டி புடிச்சா. பிந்து செஞ்ச மேக்கப்பால அந்த பொண்ணு ரொம்ப அழகா மாறிட்டான். அந்த சந்தோஷத்திலேயே அந்த பொண்ணு பிந்துவுக்கு 2 லட்சம் ரூபா ஒரு நல்ல பார்லரையும் அமைச்சு கொடுத்தா. அதுக்கப்புறமா பிந்து அந்த பார்லர்ல தொழில தொடங்கினா. மேட்டூர் அப்படிங்கிற ஊர்ல சரோஜினிங்கிற 60 வயசு ஆள் இருந்தாங்க. அவங்க சரியான தீனி பண்டாரம். சாப்பாடு மட்டும் கிடைக்கல, அதுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருந்தாங்க. அவங்களோட இந்த பழக்கம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பெரும் தலைவலியா போச்சு. சரோஜினியோட இந்த பழக்கத்தால அவங்களோட கணவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. பையன் சசி சின்ன வேலை செஞ்சுகிட்டு இருக்கான். அவன் தான் அம்மாவை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அவனோட சம்பளம் கூட ரொம்ப கம்மி தான். சசியோட மனைவி பூஜா ரொம்ப நல்ல பொண்ணு. சுக கஷ்டங்கள்ல பங்கு எடுத்துப்பா. புருஷனோட வருமானத்துல உதவியும் செஞ்சுகிட்டு இருந்தா. துணி தச்சுக்கிட்டு இருந்தா. மாமியார பத்தி நல்லா தெரியும். அதனால அவ பட்டினியா இருந்தாலும் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுடுவா. அம்மாவோட இந்த பழக்கத்தால வெறுத்து போன சசி ஒரு நாள், அம்மா, இதுக்கு மேல உன்னோட இந்த வியாதி என்னால தாங்க முடியாது. அம்மா அப்பாவ கடைசி காலத்துல காப்பாத்த வேண்டியது பசங்க கடமை. ஆனா உன்னோட இந்த சாப்பாடு பழக்கம் என்ன பைத்தியம் புடிய வைக்குதுமா? 10 பேர் சாப்பிடுற ஆள நீ ஒத்தையால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியம்மா. என் குடும்பத்தை காப்பாத்துறதே கஷ்டமா இருக்கிற நேரத்துல நீ இந்த மாதிரி சாப்பிட்டா நான் எங்க போவேன்? இதுக்கு மேல என்னால உன்னை காப்பாத்த முடியாதுமா. உனக்கு வேணும்னா நீ இங்கேயே இரு, ஆனா நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். பையன் சொன்னதை கேட்டு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அத பார்த்த மருமக பூஜா தன்னோட மாமியார் மனச புரிஞ்சுகிட்டு புருஷன் கிட்ட வந்து, என்னங்க என்ன இப்படி பேசிட்டீங்க? யாராச்சும் அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுவாங்களா? ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு வியாதி இருக்குங்க. அதுக்காக அவங்கள நம்ம அப்படியே விட்டுடுவோமா? அவங்களுக்கு அதிகமான பசி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பாப்போங்க. அத விட்டுட்டு அவங்கள அம்போன்னு விடுறேன்னு சொன்னா அவங்களுக்குன்னு இருக்கிறது நம்ம மட்டும்தானே? பூஜா சொன்னதை கேட்டதும் சசி அங்க இருந்து கிளம்பிட்டான்.
இப்படி நடந்ததுக்கு அப்புறமா சரோஜினி மக மருமகளை எதுவும் சொல்லாம பசியும் தாங்க முடியாம ஒன்னு யோசிச்சாங்க. ஒரு வீட்டு முன்னாடி ஒரு சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான். செவத்துல ஒரு காகிதத்துல இப்படி எழுதி இருந்துச்சு, நான் ஒரு பேய், எனக்கு நீங்க சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தந்தூரி சிக்கன், பாயா இது எல்லாத்தையும் புளிய மரத்து கீழே வைங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க பையனை நான் பத்திரமா கொண்டு வந்து கொடுப்பேன். புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணீங்க உங்க பையனை நான் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை கடத்திட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. சரோஜினியோட ஐடியா வேலை செஞ்சது. பாவம் அந்த பையனோட அம்மா அப்பா எழுதியிருந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா சரோஜினி அங்க வந்து கொண்டு வந்த ஆகாரம் எல்லாத்தையும் கடகடன்னு சாப்பிட்டாங்க. அந்த குழந்தையையும் வீட்டுக்கிட்டேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்படி தினந்தோறும் ஏதாவது ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போய் செவத்துல அதே மாதிரி நோட்டீஸ் வச்சாங்க. அத பார்த்த குழந்தைங்களை பெத்த அம்மா அப்பா பயந்து போய் அவங்க கேட்ட மாதிரியே சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சரோஜினி சந்தோஷமா போயிடுவாங்க. இந்த விஷயம் அப்படி இப்படின்னு பூஜா காதல வந்து விழுந்தது. அவளுக்கு அவ மாமியார் மேலதான் சந்தேகம். அவங்க பின்னாடியே போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கணும்னு நினைச்சா. ஒரு நாள் பூஜா மாமியார் பின்னாடியே போய் அவங்க செஞ்ச வேலை எல்லாத்தையும் போன்ல ரெக்கார்ட் பண்ணா. அவங்க செஞ்சதை பார்த்து ஆச்சரியப்பட்டா. பூஜா வீடியோ ரெக்கார்டிங்க எவிடன்ஸா எடுத்து கையில வச்சுக்கிட்டா. அவளுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அத்தை, நீ என்ன பண்ணன்னு எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். நீ செஞ்ச எல்லாத்தையும் போன்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், வேணும்னா நீயே பாரு, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி வீடியோவை காமிச்சா பூஜா. அத பார்த்து பயந்த சரோஜினி மருமக காலில் விழுந்தாங்க. சரி, நான் உங்களை மன்னிக்கிறேன், ஆனா இனிமே இதே மாதிரி ஏதாவது செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நீங்க டாக்டரை போய் பாக்குறதுதான் நல்லதுன்னு தோணுது எனக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் உங்க சாப்பாட்டு பிரச்சனையாலதான் வந்தது, அதனால டாக்டர் கிட்ட போகலாம். பூஜா சொன்னதை கேட்டு சரோஜினி இனிமே இப்படி செய்யவே மாட்டேன்னு சத்தியம் போட்டாங்க. அதுக்கப்புறமா சரோஜினி வைத்தியம் பாத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே சரோஜினியோட சாப்பாட்டு பழக்கம் மாறிடுச்சு. அன்னையில இருந்து குழந்தைங்க காணாம போறதும் நடக்கல. மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருந்தாங்க.